அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த மாணவர்களே, பத்தாம் வகுப்பு சமூகவியல் பாடத்திற்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் பார்த்து கொண்டிருப்பது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் ஒன்று பிரிவில் இரண்டாவது பாடமான உலகம் இருபதாம் நூற்றாண்டில் என்கிற பாடப்பகுதியை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் அல்லவா. போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம், பாசிசம் மற்றும் நாசிசம், இரண்டாம் உலக போர், அதற்கு பிறகு ஏற்பட்ட விளைவுகளை பற்றி பார்த்தோம் அல்லவா. இன்றைக்கி இரண்டாம் உலக போருக்கும் பிறகு உலக நாடுகளில் ஏற்பட்ட சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். புரிஞ்சல்லவா, எல்லோரும் பாடப்புத்தகம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இரண்டாம் உலக போரினுடைய விளைவுகள் ஒன்று கூட நீங்கள் ஒன்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். என்னெல்லாம் பார்த்தோம், இரண்டாம் உலக போரினுடைய விளைவுகளில் பார்க்கும்போது பல லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர், பல ஆயிரக்கணக்கான மக்கள் படுகாயமடைந்தனர், ஐரோப்பாவினுடைய மேலாதிக்கம் குறைந்து கொண்டே வந்தது, ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் உள்ள காலனி நாடுகளினுடைய விடுதலை போராட்ட இயக்கங்கள் வலிமையடைந்தது, கடைசியாக உலக அமைதிக்கும் சமாதானத்திற்குமாக ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி அந்த ஐக்கிய நாடுகள் சபை பற்றி தான் பார்க்க போகிறோம். புரிஞ்சல்லவா, ஐக்கிய நாடுகள் சபை எப்போ தொடங்கினாங்க, எங்கே தொடங்கினாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்னங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். புரிஞ்சல்லவா, ஐக்கிய நாடுகள் சபை 1945 ஆண்டு அக்டோபர் மாதம் 24 நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைமையிடம் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரமாகும். எப்போ தொடங்கினாங்க, 1945 அக்டோபர் மாதம் 24 நாள் தொடங்கப்பட்டது. இதனுடைய தலைமையிடம் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் ஆகும் அல்லவா. இது தற்பொழுது 193 உறுப்பு நாடுகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு அமைப்பாகும். புரிஞ்சல்லவா, இந்த அக்டோபர் 24 நம்ம சர்வதேச அளவில் ஐக்கிய நாடுகள் சபை தினமாக கொண்டாடி வருகிறோம். புரிஞ்சல்லவா, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நோக்கங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நோக்கங்களில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, உலக அமைதிக்கும் சமாதானத்திற்குமாக துவங்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபை இல்லையா. அதே தான் அதனுடைய நோக்கங்கள் பார்க்கும்போது, எதிர்கால தலைமுறையினரை போர் பயத்திலிருந்து விடுவித்தல். எதிர்கால தலைமுறைங்கிறது என்ன, வருங்காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து போர்னால் என்னென்னு அந்த ஒரு பயம் வரக்கூடாது. ஒரு போர் நடந்ததுன்னா அதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய சூழ்நிலைகள் என்ன இல்லையா, அதில் என்னெல்லாம் பாதிப்பு வருதுங்கிறத பற்றி அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு மட்டும் தெளிவாக அது வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இனிமேல் இப்படி ஒரு யுத்தமே வரக்கூடாது, போரே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. புரிஞ்சல்லவா, அப்படி அந்த போர் பயம் இல்லாமல் ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும். ரெண்டாவது, நாடுகளுக்கிடையே நடைபெறுகின்ற பன்னாட்டு ஒப்பந்தங்களையும் சட்டங்களையும் மதித்தல். ரெண்டாவது நோக்கம் வந்து ஐநா சபையினுடைய ரெண்டாவது நோக்கம், நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய இல்லை நடைபெறக்கூடிய சில ஒப்பந்தங்கள் இருக்கும் அல்லவா, அந்த ஒப்பந்தங்களை என்ன பண்ணணும், மதித்து நடக்க வேண்டும். மூன்றாவதாக, நாடுகளினுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு ஒன்றிணைந்து செயல்படுதல். நாடுகளினுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு ஒன்றிணைந்து செயல்படுதல். புரிஞ்சல்லவா, இதுதான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நோக்கங்களாகும். ஓகே, அப்போ ஐநா சபை சொல்லி குறிப்பாக சொன்னால் என்னெல்லாம் எழுதலாம், ஐக்கிய நாடுகள் சபை எப்போ தொடங்கினாங்க, எங்கே தொடங்கினாங்க, அதனுடைய தலைமையிடம் எங்கே, அதனுடைய நோக்கங்கள் என்ன, இதையெல்லாம் தான் நம்ம எழுத வேண்டியது. புரிஞ்சல்லவா, இப்போ 1945 அக்டோபர் 24 தொடங்கினாங்க, அதனுடைய தலைமையிடம் வந்து நியூயார்க் நகரம். முக்கியமான மூன்று நோக்கங்களை அடிப்படையாக கொண்டது, ஒன்று எதிர்கால தலைமுறையினை போர் பயத்திலிருந்து விடுவித்தல், ரெண்டாவது நாடுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய ஒப்பந்தங்களை மதித்தல், மூணாவது நாடுகளினுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு செயல்படுதல். ஓகேவா. இனி அதுக்கு ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க, என்ன
சடாக்கோ சுசுகிங்கிற ஒரு பெண்மணி இரண்டாம் உலக போரில் ஹிரோஷிமா நகரத்தில் அணு குண்டு வீசப்பட்டு பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கைய படுத்திருக்கிறாங்க. அவர்கள் வந்து உருவாக்கிய ஒரு சடாக்கோ கொக்கு போர் எதிர்ப்பு நினைவு சின்னமாக இன்றும் நம்ம அதை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சல்லவா? புரிஞ்சல்ல? அப்போ ஐக்கிய நாடுகள் சபை பார்த்தாச்சு. இனி நம்ம அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது வந்து காலனிகள் விடுதலையாகின்றன. அப்போ நம்ம இந்த இரண்டாம் உலக பருவநிலை விளைவுகள் ஒரு கா பார்த்தோம் அல்லவா? ஒரு ஒரு விளைவு என்ன? ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் நடைபெறக்கூடிய காலனி விடுதலை போராட்டங்கள் வலிமையடைந்தது அப்படின்னு பார்த்தோம் அல்லவா? அதே மாதிரி இந்த ஐரோப்பாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காலனிகள் இரண்டாம் உலக போருக்கு பிறகு விடுதலை அடைகின்றது. இந்த விடுதலை போராட்டங்களை சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் ஆதரிக்கின்றன. புரிஞ்சல்லவா? ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் நடைபெறக்கூடிய காலனி ஆதிக்க அந்த காலனி விடுதலை இயக்கங்களை சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் ஆதரிக்கின்றன. புரிஞ்சல்லவா? அதனால் ஐரோப்பாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட தங்களுடைய கட்டுப்பாட்டையும் மீறி ஐரோப்பாவினுடைய கட்டுப்பாட்டை மீறி காலனி ஆதிக்க போட்டிகளில் போராட்டங்களில் பங்கு பெறுகின்றன. புரிஞ்சல்லவா? இந்த சூழ்நிலையில் ஐரோப்பா காலனிகளிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகின்றது. இந்த செயலை காலனியிலிருந்து வெளியேறுதல் அல்லது டீகாலனைசேஷன் என்று அழைக்கப்படுகிறது. புரிஞ்சல்லவா? அப்போது இந்த காலனி ஆதிக்கத்திலிருந்து வெளியேறி கொண்டிருக்கின்ற ஐரோப்பா அதனுடைய செயல்பாடு வந்து காலனியிலிருந்து வெளியேறுதல் என்று அழைக்கப்படுகிறது. புரிஞ்சல்லவா? இந்த காலனி ஆதிக்கத்தில் ஈடுபட்ட சில தலைவர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். காலனி ஆதிக்கத்தில் அந்த போராட்டங்களை காலனி விடுதலை போராட்டங்கள் இயக்கங்களினுடைய தலைவர்களை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. யார்? காந்தியடிகள் இல்லையா? அதே மாதிரி இந்திய எப்படி காந்தியடிகள் வந்து இந்திய விடுதலை போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தினாரோ அதே மாதிரி உலக நாடுகளிலும் அந்த குறிப்பிட்ட நாடுகளில் வந்து தலைவர்களை முன்னின்று தங்கள் விடுதலைக்காக போராடியவர்கள் இருக்கின்றார்கள். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்காவினுடைய விடுதலை இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் நெல்சன் மண்டேலா. தென்னாப்பிரிக்காவின் விடுதலை இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தா திரு நெல்சன் மண்டேலா. அதே மாதிரி கானாவின் நாட்டினுடைய விடுதலை இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் குவாமி நிக்ருகுமா. புரிஞ்சல்லவா? அதே மாதிரி கென்யா நாட்டினுடைய விடுதலை இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோமோ கென்யாட்சன். புரிஞ்சல்லவா? இப்போ இந்த நம்ம தலைவர்களையும் அதே மாதிரி அவங்க எந்த நாட்டில் விடுதலை இயக்கத்திற்காக போராடினார்கள் என்பதையும் நீங்கள் வந்து ஒரு அட்டவணை போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். புரிஞ்சல்லவா? இனி அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது வந்து பனிப்போர். இரண்டாம் உலக போரில் பாசிச சக்திகளுக்கும் நாசிச சக்திகளுக்கும் எதிராக ஒருங்கிணைந்து செயல்பட்ட போராடிய சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இரண்டாம் உலக போர் சமயத்தில் பாசிச சக்திக்கும் நாசிச சக்திகளுக்கும் எதிராக ஒருங்கிணைந்து செயல்பட்டு போராடிய சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் போருக்கு பின்னர் பிரிந்து சென்றுகின்றனர். போருக்கு பிறகு ரெண்டும் பிரிஞ்சிடுறாங்க. புரிஞ்சல்லவா? அதோடு கூடி இரு வேறு விதமான பொருளாதார கொள்கைகளை அவர்களுடைய நாட்டில் கடைபிடிக்கின்றார்கள். புரிஞ்சல்லவா? ஒரே அணியிலிருந்து ஒன்றாக போராடிய இரு அந்த நாடுகள் வல்லரசு நாடுகள் அல்லவா போருக்கு பிறகு பிரிந்து சென்று என்ன மாறிடுறாங்க? பிரிஞ்சு செஞ்சு வேறு வேறு பொருளாதார கொள்கைகளை தங்களுடைய நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறார்கள். புரிஞ்சல்லவா? அதில் முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை கடைபிடித்த அமெரிக்கா கடைபிடித்த புதிய பொருளாதார கொள்கை வந்து முதலாளித்துவ கொள்கை. அது என்ன முதலாளித்துவ கொள்கைங்கிறது? முதலாளிகளுக்கு தேவையான சாதகமான சட்டங்களையும் அவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கும் தொழிலை நடத்தி கொண்டு போவதற்கும் தேவையான கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது முதலாளித்துவ பொருளாதார கொள்கைகள். அப்போ உற்பத்தி விற்பனை விலை நிர்ணயம் அதெல்லாம் வந்து முதலாளிகள் சாதகமாக இருக்குது அந்த முதலாளித்துவ பொருளாதார கொள்கையில். புரிஞ்சல்லவா? அதே மாதிரி ரஷ்யாவோ பொது உடைமை பொருளாதார கொள்கையை கடைபிடித்தது. அப்போ அமெரிக்கா
எந்த மாதிரியான பொருளாதார கொள்கையை கடைபிடிச்சுன்னு சொன்னால் முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை கடைபிடிச்சது இல்லையா. அதே சமயம் ரஷ்யாவோ பொது உடைமை பொருளாதார கொள்கையை கடைபிடிச்சுதாங்க அல்லவா. இது இரு நாடுகளுக்குமே பரஸ்பர விரோத மனப்பன்மையை உருவாக்கியது புரிஞ்சல்லவா. அமெரிக்காவினுடைய புதிய பொருளாதார கொள்கை முதலாளித்துவ கொள்கை, சோவியத் யூனியனோடது வந்து என்னன்னு சொன்னால் பொது உடைமை கொள்கை. இது பிற்காலத்தில் ரெண்டு அணிகளுக்குமே ரெண்டு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர விரோத மனப்பன்மை உருவாக்க காரணமாயிற்று புரிஞ்சல்லவா. காரணம் என்னென்னா இப்போ அவங்க அந்த செயல்பாடுகளும் அதே மாதிரி அவங்களுடைய அந்த நடைமுறை கொள்கைகள் எல்லாம் தான் இவங்களுக்கு விரோதியாக மாற்றுவதற்கு காரணமாயிற்று புரிஞ்சல்லவா. இனி பனிப்போரினுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பனிப்போர் என்றால் என்ன, ஆயுதங்களுக்கு பதிலாக சொற்களையும் கருத்துக்களையும் வைத்து நடத்தக்கூடிய போர் தான் பனிப்போர். இங்கே ஆயுதங்கள் கிடையாது இல்லையா, வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறாங்க, கருத்துக்களை பயன்படுத்திக்கிறாங்க ஓகேவா புரிஞ்சல்லவா. இந்த பனிப்போர் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் அமெரிக்காவினுடைய அரசியல் நிபுணரான பரூச் என்பவர், பெர்னார்டு பரூச் என்பவர் தான் முதன் முதலாக அதை பயன்படுத்தினார் புரிஞ்சல்லவா. அப்போ பனிப்போர் உருவாக்கிய சூழல், பனிப்போருக்கு காரணமான அந்த பொருளாதார கொள்கைகள் இல்லையா, பிற்கால வரலாற்றில் இரு நாடுகளுக்குமே வந்து பயங்கர ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை உருவாக்கிட்டு புரிஞ்சல்லவா. இனி இந்த பனிப்போர் காலத்தில் உருவான சில இராணுவ கூட்டமைப்புகளை பற்றி பார்க்கலாம். இப்போ நல்லா புரிஞ்சல்லவா பனிப்போர் என்னென்னு தெரிஞ்சிடலாம். ஆயுதங்களுக்கு பதிலாக சொற்களையும் கருத்துக்களையும் பயன்படுத்தி நடத்தக்கூடிய ஒரு கருத்து போர் தான் பனிப்போருங்கிறது புரிஞ்சல்லா. இனி அதில் நம்ம பனிப்போர் காலத்தில் உருவான இராணுவ ஒப்பந்தங்கள் எவை. ஒன்று வட அட்லாண்டிக் ஒப்பந்தம். வட அட்லாண்டிக் ஒப்பந்தம் நீங்கள் வேணால் கேள்வி நோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா. பனிப்போர் காலத்தில் உருவான இராணுவ ஒப்பந்தங்கள் எவை புரிஞ்சல்லவா. வட அட்லாண்டிக் ஒப்பந்தம், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், வட அட்லாண்டிக் ஒப்பந்த கூட்டமைப்பு, நேட்டோ சுருக்கமாக சொல்லுவாங்க. ரெண்டாவது தெற்காசிய ஒப்பந்த கூட்டமைப்பு சீட்டோ. மூணாவது மத்திய ஒப்பந்த கூட்டமைப்பு. இது மூணுமே வந்து அமெரிக்காவும் அதனுடைய கூட்டணி நாடுகளும் சேர்ந்து உருவாக்கி கொண்ட இராணுவ ஒப்பந்தங்களாக்கும். எதெல்லாம், வட அட்லாண்டிக் ஒப்பந்தம், தெற்காசிய ஒப்பந்தம், தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்தம், அதே மாதிரி மத்திய ஒப்பந்தம். இதெல்லாமே வந்து என்ன சொல்லலாம், அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் இணைந்து உருவாக்கிய இராணுவ ஒப்பந்தங்களாக்கும். ரஷ்யாவினுடைய தலைமையில் உருவான ஒப்பந்தம் இராணுவ ஒப்பந்தம் எதுன்னு கேட்டோன்னா வார்சோ ஒப்பந்தம். ரஷ்யாவினுடைய தலைமையில் உருவான ஒப்பந்தம் எதுன்னு கேட்டால் வார்சா ஒப்பந்தம் புரிஞ்சல்லவா. அப்போ இந்த கேள்வி வேணும் நோட் பண்ணிங்க, என்ன அமெரிக்காவின் தலைமையில் உருவான இராணுவ ஒப்பந்தங்கள் எவை, ரஷ்யாவின் தலைமையில் உருவான இராணுவ ஒப்பந்தங்கள் எவை புரிஞ்சல்லவா. இனி புரிஞ்சல்லா, ரஷ்யாவின் தலைமையில் உருவானது எது, வார்சோ ஒப்பந்தம். அமெரிக்கன் தலைமையில் உருவான இராணுவ ஒப்பந்தங்கள் எதெல்லாம், வட அட்லாண்டிக் ஒப்பந்தம், அதே மாதிரி வேற என்ன வருது அதில், தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்தம், மத்திய ஒப்பந்தம். இது அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் இணைந்து உருவாக்கிய இராணுவ ஒப்பந்தங்களாக்கும் புரிஞ்சல்லவா. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து அணிசேரா இயக்கம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து அணிசேரா இயக்கம் புரிஞ்சலையா. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து அணிசேரா இயக்கம் இல்லை. இப்போ நம்ம பனிப்போருக்கு காரணமான சூழல் என்னென்னு பார்த்தோம், இரு நாடுகளும் இரு வேறு விதமான பொருளாதார கொள்கைகளை கடைபிடித்தாங்கன்னு. அதில் ஒன்று வந்து அமெரிக்காவின் தலைமையிலான ஒன்று உருவானது, இன்னொன்று வந்து சோவியத் யூனியனுடைய தலைமையில் உருவானது புரிஞ்சல்லவா. இதில் இந்த இரு அணிகளிலுமே சேராமல் தனித்து நின்று செயல்படுவது தான் அணிசேரா இயக்கம். அமெரிக்காவினுடைய முதலாளித்துவ பொருளாதார கொள்கையிலும் சேரலை, ரஷ்யாவினுடைய சோவியத் யூனியனுடைய பொது உடைமை பொருளாதார கொள்கையிலும் சேராமல் தனியாக நின்று செயல்பட்டால் தான் நாடு பொருளாதார முன்னேற்றம் அடையும் என்ற கொள்கையை வலியுறுத்தி இந்தியா உள்பட சில தலைவர்கள் என்ன பண்ணினாங்க, அணிசேரா இயக்கத்திற்கு
வடிவங்கொடுத்தார்கள். அப்போ அனிசேரா இயக்கத்தினுடைய சிற்பிகள் யார் கேள்வி. அனிசேரா இயக்கத்தினுடைய சிற்பிகள் யார்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய ஜவஹர்லால் நேருவும் அதே மாதிரி செக்கோஸ்லோவாக்கியனுடைய மார்ஷல் டிட்டோவும் எகிப்தினுடைய அகமது நாசர் அவர்கள் அப்துல் நாசர் அவர்களும், அதே மாதிரி இந்தோனேஷியாவினுடைய அகமது சுகர்ணோ போன்ற தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சுருக்கமாக நேரு, டிட்டோ, நாசர், சுகர்ணோன்னு சொல்லுவாங்க. இந்த நான்கு தலைவர்களும் சேர்ந்து அனிசேரா இயக்கத்திற்கு வடிவம் கொடுத்தார்கள். புரிஞ்சது இல்லையா? அனிசேரா இயக்கம்னு என்ன, இரு அணிகளிலுமே சேராமல் தனித்து நின்று ஒரு உருவாக்கக்கூடிய செயல்தான். புரிஞ்சதில்லையா? அமெரிக்காவினுடைய சேராமல், இப்போ சோவியத் யூனியன் கூட சேராமல் தனியாக நின்று ஒரு இயக்கத்தை உருவாக்குறது இல்லையா? அப்போ அது இந்த ரெண்டு பொருளாதார கொள்கைகளையுமே மிகவும் ஆபத்துன்னு அவங்க கருத்தில் கொண்டதுனால தான் இப்படி என்ன பண்ண நாங்கள் அனிசேரா இயக்கத்திற்கு வடிவம் கொடுத்தாங்க. அனிசேரா இயக்கத்திற்கு வடிவம் கொடுத்தார்கள். புரிஞ்சல்லவா? அதே மாதிரி இந்த ஜவஹர்லால் நேருவினுடைய கருத்துப்படி அனிசேரா இயக்கம்ங்கிறது வந்து எந்த அணியிலும் சேராமல் இருக்கிறதில்ல, எல்லா இது பிரச்சனைகளையும் உலக பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் ஈடுபட்டு அதுக்கு ஒரு தீர்வு காண்பதாகும். புரிஞ்சில்லையா? அப்போ இந்த அவர்களுடைய கருத்துப்படி என்ன, பொருளாதார ரீதியாக நாடு முன்னேறணும்னா, பொருளாதார ரீதியாக முறையில் நம்ம நாடு நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும், நம்ம தனியாக ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் உருவானது தான் இது அனிசேரா இயக்கம். புரிஞ்சல்லவா? இனி அப்போ அனிசேரா இயக்கத்தை பற்றி நம்ம ஒரு கேள்வி எழுதாக இருந்தாலும், அனிசேரா இயக்கத்தினை உருவாக்கியவர்கள் யாரெல்லாம், அனிசேரா இயக்கத்தினுடைய சிற்பிகள் அல்ல, அனிசேரா இயக்கம்னா என்ன, புரிஞ்சல்லவா அப்படிங்கிறத பற்றி எழுதணும். இனி இந்த 1955 ஆண்டு இந்தோனேஷியாவில் உள்ள பாண்டங் நகரில் வைத்து இந்த அனிசேரா இயக்கத்திற்கு வடிவம் கொடுத்தார்கள். புரிஞ்சல்லவா? 1945 இந்தோனேஷியாவில் உள்ள பாண்டங் நகரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் வச்சு இந்த அனிசேரா இயக்கத்திற்கு வடிவம் கொடுத்தார்கள். அப்போ அனிசேரா இயக்கம் எப்போ தொடங்கினாங்க, 1955 எப்போ இல்லையா, எப்போங்கிற தெரிஞ்சல்லவா? இனி இதனுடைய முதல் மாநாடு, அனிசேரா இயக்கத்தின் முதல் மாநாடு 1961 பெல்கிரேடில் வைத்து நடைபெறுகிறது. புரிஞ்சில்லையா? அப்போ அனிசேரா இயக்கத்தை தொடங்கினது, அதனுடைய செயல்பாடு அது என்னங்கிறத பற்றி புரிஞ்சல்லவா? அப்போ ஜவஹர்லால் நேருடைய கூற்று என்ன, அனிசேரா இயக்கத்தை பற்றியுள்ள ஜவஹர்லால் நேருக்குரிய கூற்று என்னென்னு கேட்டோம்னா, இரு அணியிலுமே நம்ம ஒதுங்கி நிற்கிறது அல்ல, அனிசேரா இயக்கம் என்பது ஒதுங்கி நிற்பது அல்ல, மாறாக உலக செயல்பாடுகளில் அனைத்திலும் பங்கேற்பதே ஆகும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. புரிஞ்சல்லவா? இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்தோம், அனிசேரா இயக்கத்தினுடைய அனிசேரா இயக்கம்னு என்னன்னு பார்த்தோம் இல்லையா, அனிசேரா இயக்கத்தினுடைய சிற்பிகள் யாரெல்லாம்னு பார்த்தோம் அல்ல, அனிசேரா இயக்கத்தினுடைய அந்த தொடங்கினது மாநாடு இதையெல்லாம் பற்றி பார்த்தோம் அல்லவா? இப்போ அனிசேரா இயக்கத்தினுடைய சிற்பிகள் யாருன்னு சொன்னால் யாரெல்லாம், இந்தியாவினுடைய ஜவஹர்லால் நேரு அல்ல, அப்புறம் இவர் இந்தியாவினுடைய ஜவஹர்லால் நேரு, எகிப்தினுடைய அப்துல் நாசர், அப்புறம் செக்கோஸ்லோவாக்கியனுடைய மார்ஷல் டிட்டோ, அப்புறம் இந்தோனேஷியனுடைய அகமது சுகர்ணோ, இவங்க சேர்ந்து வடிவம் கொடுத்த ஒரு அமைப்பு தான் அனிசேரா இயக்கங்கிறது. இப்போ இந்தியாவில் பின்பற்றிய கொள்கைகள் வந்து நம்ம பார்த்து பின்னாடி வரும்போது நம்ம அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கலாம். புரிஞ்சல்லவா? இனி மேற்காசிய நாடு, இனி நம்ம பார்க்க இருப்பது மேற்காசிய நாடு. அப்போ இதில் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க, யாசர் அரபத்தினுடைய கருத்து, என்னுடைய ஒரு வலது கையில் ஒரு கையில் துப்பாக்கியும் இடது கையில் சமாதானத்தின் ஒலிவ இலையும் தரப்பட்டுள்ளது. ஒரு கையில் துப்பாக்கி, இனியொரு கையிலையோ ஒலிவ இலை, சமாதானத்தினுடைய ஒலிவ இலை கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாம் வந்து சமாதானத்தை கடைபிடிக்கணும்னா துப்பாக்கி கீழே ஓடணும் அல்லவா? துப்பாக்கியை ஏந்தினால் எனக்கு சமாதானம் கிடைக்காது. அப்போ இது ரெண்டில் எது வேணும்னு தீர்மானிக்கக்கூடியது எங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க பொறுப்பை. அப்போ நான் என்ன வேணும்னா, என்னுடைய உரிமைகளை பாதுகாக்க போராட்டம் நடத்த வேண்டும், அதோடு அமைதியையும் பாதுகாக்க வேண்டும், அதோடு அமைதியையும் பாதுகாக்கப்பட வேண்டும்
அப்போ என்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒலிவை இலை விலகாமல் தவற விடாமல் என்னுடைய கையில் துப்பாக்கி ஏந்தி மறுகையில் இருக்கக்கூடிய அந்த அமைதியை நான் போராட்டத்தின் மூலமாகவும் என்னுடைய அமைதியை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற யாசர் அராபத் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த யாசர் அராபத் 1974 ஆண்டு ஐநா சபையில் ஆற்றிய உரையின் தான் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது புரிஞ்சில்லையா அப்போ இந்த கூற்று யாருடையது யாசர் அராபத் கொடுத்திருக்கிற கூறியிருக்கின்றார் எங்கு 1974 ஐநா சபையில் ஆற்றிய ஒரு உரை தான் கொடுக்கப்பட்டுள்ளது புரிஞ்சில்லையா அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அவர் வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறாரு ஆனால் அமைதியை பாதுகாத்திருக்கின்றார் புரிஞ்சல்லவா இப்போ பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த பகுதியை பற்றி மேற்காசிய பகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல் உலகப்போர் வரை முடியும் வரை பாலஸ்தீனம் துருக்கியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது முதல் உலகப்போர் முடியும் வரை பாலஸ்தீனம் முதல் உலகப்போரினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது முதல் உலகப்போரில் துருக்கி தோல்வியடைந்ததோடு முதல் உலகப்போரில் துருக்கி தோல்வியடைந்ததோடு பாலஸ்தீனம் இங்கிலாந்தினுடைய கட்டுப்பாட்டில் ஆகி வருகின்றது புரிஞ்சல்லவா இப்போ இப்படி ஒரு கேள்வி வரலாம் பாலஸ்தீனம் இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டில் வருவதற்காக நடந்த போர் எது முதல் உலக போர் இல்லைவா அப்போ இங்கிலாந்தினுடைய கட்டுப்பாட்டில் பாலஸ்தீனம் வந்ததோடு கூடி இங்கிலாந்தினுடைய வெளியுறவு செயலாளராக இருந்த ஆர்தர் பால்பன் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் சிறப்பாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் சிறப்பாக போர் செய்தமையால் பாலஸ்தீனம் இங்கிலாந்திற்கு வந்தது ஆகையினால் அங்கிருக்கக்கூடிய யூதர்களுக்கு என்று தனி நாடு வழங்கப்படும் என்று அறிக்கை வெளியிடுகிறார் புரிஞ்சல்லவா இப்போ பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் சிறப்பாக செயல்பட்டதுனால தான் பாலஸ்தீனம் இப்பொழுது இங்கிலாந்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அதுக்கு வேண்டி அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு என்ன பண்ணணும் தனி நாடு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் யார் இங்கிலாந்தினுடைய வெளியுறவு செயலாளராக இருந்த ஆர்தர் பால்பன் அவர்கள் இந்த அறிக்கை பால்பன் அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது இந்த அறிக்கை பால்பன் அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது புரிஞ்சல்லவா இப்போ பால்பன் அறிக்கைங்கிறது என்ன பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு தனிநாடு வழங்கப்படும் என்ற அறிக்கை புரிஞ்சல்லவா அதோடு கூடி பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு தனிநாடு வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க அந்த இயக்கத்திற்கு பெயர் சியோனிஸ்ட் அமைப்பு புரிஞ்சில்லையா அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு தனிநாடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு அமைப்பு தொடங்குறாங்க அந்த அமைப்பு என்னாச்சு சியோனிஸ்ட் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது புரிஞ்சல்லவா புரிஞ்சா இல்லையா சியோனிஸ்ட் அமைப்பு என்றால் என்ன இப்போ பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு என்று தனிநாடு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு ஆகும் புரிஞ்சல்ல இது இந்த சூழ்நிலையில் 1948 இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்படுகிறது யூதர்களுக்கு என்ற தனி நாடு இஸ்ரேல் வழங்கப்படுகிறது புரிஞ்சல்லவா அப்போ இஸ்ரேல் உருவான ஆண்டு எப்பொழுது எழுதிக்குவீங்களா இந்த இஸ்ரேல் உருவாக்கத்திற்கு பிறகு பல அரபு இஸ்ரேல் போர்கள் நடைபெற்றனர் அது நல்ல ஒரு நவீன காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர்கள் தான் அரபு இஸ்ரேல் போர்கள் கொஞ்சம் போர்கள் நடந்ததுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது பாலஸ்தீனத்தை இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துடுறாங்க இஸ்ரேல் உருவாக்குனது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அங்கே யூதர்களுக்கு என்று உருவாக்கப்பட்ட நாடு இல்லையா அங்கே யூதர்களுக்கும் அரேபியர்களுக்குமாக நடைபெற்ற போரில் பாலஸ்தீனம் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடுகிறது அதோடு கூடி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையான மக்கள் அரபு நாடுகளுக்கு அடைக்கலம் புகின்றனர் புரிஞ்சல்லவா அங்கிருந்து எங்கே போயிடுறாங்க அரபு நாடுகளுக்கு போயிடுறாங்க அதோடு விடுறதில்லை இல்லையா சொந்த நாட்டில் சொந்த மண்ணில் சொந்த மக்கள் வந்து அடிமைகளாக வாழ்கின்றனர் எங்கே பாலஸ்தீனத்தில் புரிஞ்சல்லவா இப்படி இருக்கிற சூழ்நிலையில் யாசர் அராஃபத் ஒரு முடிவு எடுக்கிறாரு
பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தைங்கிற ஒரு இயக்கம் தொடங்கி பிஎல்ஓ பாலஸ்தீன விடுதலை இயக்கம்ங்கிற ஒரு இயக்கம் ஆரம்பித்து சொந்த நாடு சொந்த மக்களுக்காக கிடைக்க வேண்டும் என்று அவர் பல போராட்டங்களை நடத்துகின்றார் புரிஞ்சல்லவா அப்ப பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் யார் யார் யாசர் அராஃபத் புரிஞ்சலியா இவருடைய செயல்பாடு அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய செயலாக இருந்து பல போராட்டங்களும் பிரச்சனைகளும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க 1993 இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு விடுதலை அளிக்கின்றது அதுக்கப்புறம் பாலஸ்தீனம் தனி நாடாக மாறுகிறது புரிஞ்சல்லவா அப்போ பாலஸ்தீன எப்போ விடுதலை ஆச்சு இஸ்ரேல் எப்போ உருவாச்சுங்கிறதெல்லாம் அந்த நீங்கள் வந்து காலக்கோடு எழுதும்போது அதெல்லாம் ஆண்டு எழுதி வச்சுக்கோங்க புரிஞ்சல்லவா இது இந்த 1993 பாலஸ்தீனம் விடுதலை ஆகிறதுக்கு அமெரிக்காவினுடைய முன்னிலைமையில் நடைபெற்ற ஓஸ்லோ உடன்படிக்கையின்படி தான் பாலஸ்தீனத்திற்கு விடுதலை கொடுக்குறாங்க புரிஞ்சல்லவா அப்போ அமெரிக்கா வந்து அதில் ஒரு நடுநிலையாக செயல்படுது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில் நடுநிலையாக செயல்பட்டு அந்த பாலஸ்தீன நாட்டுக்கு விடுதலை வழங்க அது ஒரு செயல்பாடு நல்ல ஒரு நடுநிலையான ஒரு சில நிலைமை வகித்து அதுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறது அது நல்ல இதுதான் சொல்லலாம் அதுக்கு வந்து ஓஸ்லோ உடன்படிக்கை அந்த செயல்பாட்டில் வந்து ஓஸ்லோ உடன்படிக்கை தான் புரிஞ்சல்லவா இருந்தாலுமே பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையேயான பல போர்கள் நடந்துட்டு தான் இருந்தது முடிவுக்கு வரல அது அதுக்கப்புறமா அது முடிவுக்கு வரல புரிஞ்சல்லையா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது மேற்காசியா வந்து உலக அளவிலேயே எண்ணெய் சேமிப்புகள் அதிகமாக உள்ள பகுதிகளாகும் மேற்காசியாங்கிறது உலக அளவிலே வந்து எண்ணெய் சேமிப்புகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளாகும் அப்போ இந்த விடுதலைக்கும் பிறகு அந்த மேற்காசிய பகுதியில் ஒரு கூட்டணி உருவாகுது பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் நாடுகளின் கூட்டணி பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் நாடுகளின் கூட்டணி கூட்டமைப்பு இந்த அமைப்பின்படி என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ரோலிய பொருளை முக்கியமான ஒரு பொருள் இதாக வச்சு பொருளாதாரத்தை நல்லா வளர்த்தி எடுக்கிறாங்க புரிஞ்சல்லவா பெட்ரோலிய பொருளை ஒரு முக்கியமான பொருளாக வச்சுட்டு ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா உற்பத்தி குறையிற போது பெட்ரோலிய பொருட்களுக்கு விலை கூடும் இல்லா அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த சமயத்தில் பெட்ரோலிய பொருட்களை உற்பத்தி அதிகரிச்சிடுறது அதிகமாக உற்பத்தி செய்கிறது அப்போ என்ன ஆகும் அவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் இல்லையா இனி அப்படியே உற்பத்தி போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தேக்கம் அடைஞ்சதுன்னா இன்னொன்று வாங்க திரும்பவும் உற்பத்தி குறைப்பாங்க இப்படி பல இது தந்திரங்களை கையாண்டு அந்த அரபு நாடுகள் மேற்காசிய நாடுகள் வந்து பொருளாதாரத்தை நல்ல முறையாக வளர்த்தி எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாங்க புரிஞ்சல்லவா இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்த என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உருவாக்கம் இல்லை அதனுடைய நோக்கங்கள் என்னெல்லாம் அதுக்கப்புறம் அதனுடைய நோக்கங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் எல்லாம் கேள்வியில் எழுதியிருக்கிறோம் இல்லையா அது அதுக்கடுத்தது காலனிகளின் விடுதலை இயக்க தலைவர்கள் பற்றி பார்த்தோம் இல்லை அப்போ அதில் வந்து அந்த காலனிகளும் அந்த விடுதலை தலைவர்களும் பற்றி நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் இல்லையா இனி அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் பனிப்போர் பார்த்தோம் அல்ல பனிப்போர் பனிப்போருக்கு காரணம் என்ன பனிப்போரினுடைய விளைவு என்னவாக இருந்தது பனிப்போரினுடைய விளைவு என்னவாக இருந்தது அல்ல பார்த்தோம்லவா என்ன விளைவு என்னவாக இருந்ததுன்னு மீண்டும் ஒரு பொருளாதார அந்த நெருக்கடிக்கு காரணமாக இருந்து அமைந்தது புரிஞ்சல்லவா அதுக்கடுத்தது என்ன பனிப்போருக்கு அடுத்தது பார்த்தது என்ன அணிசேர இயக்கம் பனிப்போருக்கு அடுத்தது பார்த்தது அணிசேர இயக்கம் இல்லையா அணிசேர இயக்கத்தினுடைய தலைவர்கள் யாரெல்லாம் அணிசேர இயக்கத்தினுடைய தலைவர்கள் யாரெல்லாம் இல்லையா அவர்களுடைய செயல்பாடு அணிசேர இயக்கத்திற்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தது இல்லை அணிசேர இயக்கம் உலக நாடுகளில் உள்ள தாக்கம் எப்படி இருந்தது புரிஞ்சல்லவா பார்த்தோம் இனி அதுக்கடுத்தது மேற்காசிய நாடுகள் மேற்காசிய நாடுகளை வந்து பாலஸ்தீனத்தை பற்றி பார்த்தோம் இஸ்ரேலை பற்றி பார்த்தோம் இல்லையா அதில் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை தலைவர் யார் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் யார் அதுக்கடுத்தது அந்த இஸ்ரேலினுடைய விடுதலை அடைஞ்சது
அதுக்கு அடுத்து எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளுடைய கூட்டமைப்பு இதனுடைய செயல்பாடு நாடுகள் உலக பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தியது அப்படிங்கறதெல்லாம் பத்தி நாம பார்த்தோம்லவா இது நீங்க என்ன பண்ணனும் கேள்வி எல்லாம் கைய எழுதிங்க எழுதி உங்க வகுப்பு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பி உங்க சம்பந்தங்களோட சமூக அறிவியல் ஆசிரியருக்கு அனுப்புனீங்கனா அவங்க எல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்குவாங்க மீண்டும் நாளைக்கு இன்னொரு வகுப்புல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்